பே கார்ட்டூன் ஸ்கெட்ச் சிரிப்பே மேஜிக் டச் மனசு என்ற அற்புத லேம்பே மகிழ்ச்சி தானே சுவிட்ச் புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர் பல்பாரமிதே சுகி சிவம் பேசுகிறேன். என்னுடைய நிறைய நண்பர்கள் பட்டத்தில் ஒரு நெருங்கிய நண்பர்கள் பட்டம் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம்னா கிரேசி மோகன் அவர்கள் அந்த நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற உணர்வு எப்போதுமே எங்கள் மனசில் இருக்கும். அவரை சந்தித்தது ஒரு வித்தியாசமான அனுபவம். நாங்களும் அவரும் ஒரே பள்ளியில் படிக்கலை. என்னுடைய நண்பருடைய நண்பர் சூ ரவின்னு எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர், அவரும் வேறு இடத்துல தான் படித்தார். சிந்தனை கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கின போது சூ ரவி அவர்கள் எங்களுக்கு நண்பராகி, சூ ரவியோட நண்பர் கிரேசி மோகன் அவர் எங்களுக்கு நண்பராகி, அப்படியே நாங்கள் இலக்கிய வட்டமாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. எப்பவுமே கலகலப்பாக இருக்கிற அந்த வெதலைப்பாக்கு போட்டு சிவந்த அந்த வாய் மாதிரியே அவருடைய மனமும் வந்து ஒரு மங்களகரமானது. எப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என் நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு மறக்க முடியாத அனுபவம், ஆம்பூரில் ஒரு முறை சன்மார்க்க சங்கத்தில் ஒரு பட்டிமன்றம் மோகனை கூப்பிட்ட போது கூட சும்மா நண்பர்களாக போகலாமேங்கிறதுக்காக தான் வா போகலாம் பட்டிமன்றத்தில் நீ பேசு, ஏ எனக்கு சன்மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதடா அப்படின்னா, இருந்தாலும் பரவாயில்லவா நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு நாங்களாம் புறப்பட்டு போய் ரயிலில் போகும்போது இடம் கிடைக்கல. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ரொம்ப கூட்டம், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த இது ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். பட் அதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கலை, நாங்கள் ஆர்டினரி டிக்கெட் தான் எடுத்துக்கிறோம். அதனால் என்ன பண்ணோம், அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் கதவு திறந்துருந்தது, அந்த முன் வாசல்லையும் எல்லாருமா உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு போய் ஆம்பூரில் இறங்குறோம். இறங்கும் போது டிடிஏ எங்களை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் வந்ததுக்கான பணத்தை கட்டு அப்படிங்கிறாங்க. ஐயா நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வரல, பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னு, அதெல்லாம் முடியாது அதுக்கு பணத்தை கட்டு அப்படின்னு. அப்போ அவள் கலகலப்பாக இதுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்துன்னு ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பணமே கொடுத்துட்டு வந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு அதில் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துக்கு போய் இந்த ஆண்டு முழுசாக பணம் கேட்குறாரு அப்படின்னு அந்த இவர் பேசின முறை அந்த டிடிக்கு ஒரு பெரிய சிரிப்பு வந்தது. சரி சரி போங்க போங்க, சின்ன பசங்க தான், விவரம் இல்லாத பசங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சு வச்சார். எங்கே மோகன் இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து ஒரு சிரிப்பு இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும். ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு சோகமாக இருக்கிறத நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன் மோகன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டபோது, இல்லை என் வாழ்க்கையில் எதுலேயுமே எனக்கு பிடிப்பு இல்லை, எல்லாத்தோட உண்மைகளையும் கடைசியாக தேடிக்கிட்டே போனால் ஒரு வெறுமை தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. நீ அப்படி இருக்கிற, நீ எப்போவுமே கலகலப்பாக இருக்கிற ஆளாச்சே அப்படின்னு, இல்லை அது வேறு அப்படின்னு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய புற வெற்றிகள் இருக்கு இல்லையா, அது நிறைய அப்படின்னா கவிதை, அவருக்கு வெண்பா நினச்சவொன்னு வெண்பா பாடுகிற ஒரு இதெல்லாம் என்னால் டெவலப் ஆனவன். நகைச்சுவையாக பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நகைச்சுவையாக நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எப்போ பேசிக்கிட்டு இருந்தாலுமே கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய தனி சிறப்பு. அதை எல்லாத்தையும் வரக்கூட நண்பர்கள் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பாசம், கவிதையில் ஒரு பெரிய ஈடுபாடு, வித்தியாசமாக திங்க் பண்ணுற ஒரு ஆற்றல். அவர் ஒரு நடிகர், டைரக்டர், கதாசிரியர், இப்படி பன்முகம் கொண்டவர், எல்லாத்தோட குடும்ப பாசம் இருக்கிறார். அவர் மாதிரி ஒரு ஃபேமிலி, அட்டாச்சு ஃபேமிலி உலகத்தில் பார்க்கறது கஷ்டம். எல்லா வகையிலும் ஒரு குறையில்லாத ஒரு தடவை அவர் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகும்போது வெத்தலைப்பாக்கு புகையில்லாமல் வரமாட்டேங்க அப்படிங்கிறாரு. சார் புகையிலெல்லாம் அங்கே கொண்டு போகக்கூடாது, சட்டை பண்ணி தப்பு அப்படின்னு. அப்போ என்னை விட்டுடுங்க நான் வரல அப்படிங்கிறாரு. பாருங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி, வளைகுடா நாடுகளில் பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ நான் வரல, என்னை விட்டுடுங்க நான் வரல, நான் இப்படி திரும்பி ஏர்போர்ட்லேருந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் அப்படி இதை வந்து இந்த மாதிரி யாரும் வற்புறுத்த மாட்டாங்க. இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார் அபுதாபியில், காலம்பரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாங்க. கேசரி பண்ணட்டும் அந்த அம்மா சொன்னாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணட்டும்னு கேட்குறேன், கேசரி ஸ்வீட்டு அது சரி, இதை விடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கேசரி பண்ணுவோம்
அப்படின்னு புரியல. அந்த அம்மா ஏதோ சொல்கிறாருட்டு கேசரி அத்தனை மத்தல் அவர் சொன்னது எனக்கு இட்லி வேண்டாம், பொங்கல் வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கேசரி மட்டுமே வைங்கோ, பிரேக்ஃபாஸ்ட் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. முடிஞ்ச ஏர்போர்ட்டுக்கு புறப்படணும், உங்களுக்கு லஞ்சுக்கு எதாவது பேக் பண்ணுவேன், அதே கேசரி பேக் பண்ணுங்கோ, மனுஷன் எதை பிடிச்சிருக்கோ அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பாக்ஸில் கேசரியை பேக் பண்ண சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. சார், இந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி மனோபாவத்தில் ஒரு மனிதரை பார்ப்பது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு. வஞ்சனை கிடையாது, இன்னொருவரோட கெட்ட எண்ணம் கிடையாது, சூதுவாதம் கிடையாது, எல்லா வகையிலையும் ஒரு குழந்தையாகவே வாழ்ந்து என்ன ரொம்ப காலம் முந்தைய காலத்தில் இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் விடை பெறுவார்னு யாருமே நினைக்கல. மறக்க முடியாத உருக்கமான நெருக்கமான நண்பர் கிரேசி மோகன். அவருடைய ஆத்மா என்றைக்கும் திரையருடால், ஏன்னா யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை, என்றைக்குமே நல்லது நினைக்கிறவர். அதனால் அவருடைய ஆத்மா இறையிறதால எல்லா நிறைவும் பெற்று சாந்தி பெற வேண்டும் என்று நண்பர்கள் சார்பில் நான் ரொம்ப பணிவோடு இறைவன பிரார்த்தனை. மனசு என்ற அற்புத லாம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்சு புனைவோனாலி ராமன் வேடமிதி நீ அறிவாய் முல்லா பேர்வால் பாடமிதே.